ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பயங்கரமான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். சொன்னா நம்ப மாட்டீங்க, இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லயும் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சும்மா மெரல வச்ச படம்னே சொல்லலாம். ப்ரூட்டல் ஹாரர் கேட்டகரியை சேர்ந்த இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ரோட் ட்ரிப் போயிட்டு இருந்த யங் கப்பிள்ஸோட கார் பிரேக் டவுன் ஆயிடுது, அதனால அவங்க ஒரு ரிமோட் கேபின்ல தங்குற மாதிரியான சுச்சுவேஷன், அமைதியான இடம். யங் கப்பிள்ஸ் வேற கேட்கவும் வேணும், பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அந்த இடத்துல முகமூடி போட்ட மூணு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவங்க சந்திக்கிற மாதிரி ஆகுது. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திடீர்னு படி மாதிரி வருது, அதுல இறங்கினவன் அந்த மலைங்கிறதுனால பயங்கர ஸ்லோப், அந்த ஸ்லோப்ல தன்னோட ஃபாஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு இடத்துல கால் முறிஞ்சு அப்படியே விழுந்துறான். இப்போதைக்கு அவனால எழுந்து நடக்க கூட முடியல, அதனால ஊர்ந்துகிட்டே போவான். அந்த சமயத்துல ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அவன் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு, அதுல ஒருத்தர் கோடாலி வச்சிருக்கான். ரெண்டு பேரும் கிட்டக்க நெருங்கி போய் கையில வச்சிருந்த கோடாலியாலே அவனை கண்டனமா வெட்டுறாங்க. இப்படிப்பட்ட நெஞ்சு உரைய வைக்கிற சீனோட இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு டைட்டில், எஃபிஐயோட ரிப்போர்ட் படி அமெரிக்கால வருஷத்துக்கு 1.4 மில்லியன் கிரைம்ஸ் நடக்குதாங்க. ஏன் இந்த படத்தை நம்ம பாத்துட்டு இருக்கோம்ல, இப்ப கூட ஒரு கிரைம் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒவ்வொரு 26 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு கொலை நடக்குதாங்க. அப்படிதான் நீங்க இப்ப பாக்க போறது அமெரிக்கால இருக்கிற ஆர்கன்ங்கிற இடத்துல நடந்த ஒரு ப்ரூட்டல் மர்டர் பத்தி. ரேயான் மாயா அப்படிங்கிற யங் கப்பிள்ஸ் ஒரு ரோட் ட்ரிப் போலான்ட்டு முடிவு பண்ணிட்டு கடந்த 3 நாள் ரோட் ட்ரிப்ல தான் இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆர்கன்ங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாயா கூகுள் செக் பண்ணிட்டு இன்னும் 300 மைல்ஸ் எனக்கு பசிக்கு, ஒரு மாட்டை கொடுத்த கூட சாப்பிட்டுருவேன், அந்த அளவுக்கு பசிக்குது, வா ஏதாவது ரெஸ்டாரண்ட் தேடலான்னு சொல்லிட்டு தேடி தேடி பாக்குறாங்க. அந்த ஆர்கன்ங்கிற ஊரே ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்குங்க. ஃபைனலா ஒரு ஹோட்டல்ல கண்டுபிடிச்சு அங்க சாப்பிடலான்னு போறாங்க. அந்த சமயத்துல அந்த ஊர்க்காரவங்க எல்லாம் இவங்களை புதுசா வந்திருக்கிறதுனால திரும்பி திரும்பி பாக்குறாங்க. இதுவே சிட்டினா அப்படி இருக்காது இல்லையா, இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள போன உடனே எல்லாரும் டபக்குன்னு திரும்பி பாப்பாங்க பாருங்க. அதுல மாயாவுக்கு கொஞ்சம் சங்கோஜமா நெளிஞ்சுகிட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னா ரிசப்ஷனிஸ்ட், நீங்க ஏதாவது ஒரு டேபிள் சூஸ் பண்ணி உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொன்னோட அவங்களுக்கான ஆர்டரையும் கொடுத்துறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது, இது அனிவர்சரி டே இல்லையா அப்படின்னு மாயா கேட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே, அனிவர்சரி டேவா, எங்களுக்கும் அனிவர்சரி டே தான் அப்படின்னு இன்னொரு கப்பல்ஸ் தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க இவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த மத்தவங்களும் ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. உடனே மாயாவும் ரேயானும், இங்க பாருங்க நாங்க 5 இயர்ஸ் ஆ டேட்டிங்ல இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, 5 இயர்ஸ் ஆ டேட்டிங்ல மட்டும் தான் இருக்கீங்களா, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையாப்பா, அந்த மோதிரத்தை எடுத்து அந்த பொண்ணு கையில போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அந்த ஹோட்டலோட முதலாளி அம்மா வாலண்டரியா கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு, என்னடா அது இப்படி கேக்குறாங்களே அப்படின்ட்டு. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில் பே பண்ணிட்டு வெளியில வந்து கார்ல ஏறி காரை ஸ்டார்ட் பண்ண, கார் ஸ்டார்ட் ஆகல. டே சாவி எடுத்து போட்டு காரை ஸ்டார்ட் பண்றா, அப்ப அது ஸ்டார்ட் ஆகுதான்னு பாக்கலான்னு மாயா சொன்னோன்னா, சாவி எடுத்து போட்டு இவனும் ட்ரை பண்றான், கார் ஸ்டார்ட் ஆகல. என்னாச்சு, நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு, நல்லா தானே பார்க்கிங் பண்ண அப்படின்னு இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜன்னல் கிட்ட வியர்டா ஒருத்தன் வந்து நிப்பானா. கார் கண்ணாடி அந்த ஸ்ட்ரேஞ்சர் தட்டி, என்னோட பேர் கேரி, உங்களுக்கு கார் ரிப்பேர் ஏதாவது பண்ணணுமா, காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு கேட்டோன்னே இவனும் கண்ணாடி இறக்கி ஆமா அப்படிங்கிறான். இப்ப பாருங்க அதான் என்னோட கேரேஜ் அப்படின்னு இவங்க எல்லாரும் அந்த இடத்துல போய் பேசிட்டு இருக்காங்க. கார் அவன் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்க பாருங்க இப்போதைக்கு சரி பண்ண முடியாது, நாளை காலைல தான் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு கேரி சொல்ல, இது என்ன ஸ்கேம் மாதிரி இருக்கு, நீங்க காரை உடனே ரெடி பண்ணி கொடுப்பீங்கன்னு தானே கேரேஜ்ல விடலான்னு முடிவுக்கு வந்தேன், திடீர்னு நாளைக்கு தான் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றீங்க, நாங்க ரோட் ட்ரிப்ல இருக்கோம், நாங்க போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னு மாயா அவனை தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. பாரு அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பிடிக்காத, கார் இப்ப ஸ்டார்ட் ஆகணும், அது ரெடி ஆகணும், அதை திங்க் பண்ணு, இப்போ ஸ்கேம் தான் பண்றாங்க, நல்லா புரியுது, நம்ம நிறுத்தின காரை யாரோ ரிப்பேர் பண்ணிட்டு அதை ரிப்பேர் பண்றதுக்காக நம்ம கிட்டே கேக்குறாங்க. சரி இந்த ஊருக்குள்ள மாட்டிக்கிட்டோம், வேற வழி இல்ல அப்படின்னு பேசிக்கிட்டே டக்குனு மாயா எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஏதாவது ஹோட்டல்ல தங்கலாமான்னு அங்கே அவங்க கன்க்ளூஷனுக்கு வர, மத்தவங்க கூட நின்னவங்க பாத்துட்டு இருந்துட்டு, இங்க பாருங்க ஹோட்டல்லாம் முடியாச்சு, எல்லாம் ஃபுல்லு, உங்களுக்கு வேணா இங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி நிறைய இருக்குங்க, அதுல நீங்க ஸ்டே பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, சரி ஓகே, கெஸ்ட் ஹவுஸ்னா எங்க இருக்கணும்னா, அது கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்குது, ரிமோட் கேபின் மாதிரி இருக்கும், நீங்க அங்க ஸ்டே பண்ண ரெடியா அப்படின்னு கேட்டோம்னா, அங்க எப்படி போறது, என்னோட கார் தான் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னா, இவங்களுக்கு சர்வ் பண்ண பாத்தீங்களா, அந்த பொண்ணை நான் கொண்டுட்டு போய் விடுறேன், நீங்க எதுக்கும் ஒரி பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்ப ரெண்டு சின்ன பசங்க அவங்க கிட்ட வந்து, நீங்க பாவம் பண்ணிருக்கீங்களா, உங்களோட பாவங்கள் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்ப்ளெட்டை கையில கொடுக்க, இவங்க ரெண்டு பேரும் வியர்டா அவங்களே பாக்குறாங்க. அவங்க
அவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சர்வ் பண்ண லேடி ரிமோட் கேபின்ல கொண்டு போய் விட்டுறா. அங்க அவங்க உள்ள போய் பாக்குறாங்க, வெளில இருக்க அட்மாஸ்பியர் உள்ள ரெண்டுத்தையும் மாயா பயங்கரமா என்ஜாய் பண்றா. என்ன மாதிரியான ஒரு இடம், நம்ம இந்த வீடு முழுக்க பாக்கலாம் அப்படின்னு பாத்து முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க. கிச்சன்ல பார்த்தா ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போட்டல் எல்லாம் இருக்கு. ஏ இங்க பாரு அப்படின்ட்டு மாயா ரேயான் கிட்ட காட்ட, அதுக்கு மேல நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் பீர் கேஸ் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறான். ஃப்ரிட்ஜ் ஆனா ஒர்க் ஆகல. ஃப்ரிட்ஜ க்ளோஸ் பண்ண உடனே அந்த டோர்லயே ஃப்ரிட்ஜ சர்வீஸ் பண்றதுக்கான நம்பர் இருக்கு, அதை எடுத்து மாயா நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து கால் பேசுறா. அந்த சமயத்துல கூட இவ்வளவு யாரோ நோட் பண்ற மாதிரி இருக்கும், டக்குன்னு உள்ள போயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன அமைதியான சூழல், இவ்வளவு அமைதியான இடத்தை இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். நம்ம சந்திச்சு இத்தனை வருஷம் ஆகுது இல்லையா, இந்த வருஷம் ஆனிவர்சரி தான் பெஸ்டான ஆனிவர்சரி, நான் இதை லைஃப்ல மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல பாரு இவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஒரு கார் ஹாரன் இல்ல, லாரிங்களோட சத்தம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னு அவன் எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா திங்க் பண்ணிட்டு இருக்கோன்னு, நான் கார் எப்ப ரெடி ஆகும், எப்ப போலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா, இங்க பாரு இந்த அமைதியான இடம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா நம்ம என்ஜாய் பண்றதுக்காக தான், நீ பேசாம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க. உள்ள போயிட்டு பயங்கர ரொமான்ஸ்ல இருக்கும் போது பட பட படன்னு கதவு தட்டப்படுது. யார் தட்டுறாங்கன்னே தெரியல, இவங்க ரெண்டு பேருக்கு தூக்கி வாரி போடுதுங்க. டக்குன்னு நம்ம போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா ஒரு யங் கேர்ள் நிக்கிறா. அவளோட மூக்கும் தெரியல மூஞ்சும் தெரியல, அந்த அளவுக்கு டார்க்கா நின்றுட்டு இருக்கா. ஏன்னா வெளியில லைட் எரியல. என்ன வேணும்னு இவங்க கேட்ட உடனே டேம்லின் இருக்காளா அப்படின்னு கேட்ட உடனே யாருமே இங்க இல்ல, நாங்க தான் இப்ப வந்திருக்கோம், நீங்க ராங்கான வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவங்க ரெண்டு பேரையும் உத்து பார்த்துட்டு அப்படியே அடிச்சு பார்த்துட்டு அதே இடத்துல நின்றுட்டு ஸ்ட்ரேஞ்சா மூவ் பண்ணி போறா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு விஷயா, என்னடா அது, எப்படி இந்த காட்டுக்குள்ள எந்த ஒரு வாகனமுமே இல்லாம இவ வந்திருப்பா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும் போதே காட்டுக்கு நடுவுல அவர் நின்று இவங்களே பாத்துட்டு இருக்கா. அப்பவும் அவளோட ஃபேஸ் சரியா தெரியலங்க. டக்குன்னு ரேயான் வெளியில இருக்க லைட்டை சரி பண்றான். பாக்க போனா இதை அவங்க பெருசா எடுத்துக்கவே இல்லை, ஏன்னா யார் வேணாலும் யாரை வேணாலும் விசாரிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரேயானுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால திரும்பவும் இன்ஹேலர் யூஸ் பண்ணணும்னு சொல்றான். ஐயோ ரேயான், நான் அதை கார்ல விட்டுட்டேன் அப்படின்னு மாயா சொல்ல, கண்டிப்பா எனக்கு இன்ஹேலர் வேணும், நான் இந்த நைட்டை பீஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோம். எப்படி எடுத்துட்டு வருவ அப்படின்னு மாயா கேட்க, வெளியில ஒரு மோட்டார் சைக்கிளை பார்த்தேன், பழைய மோட்டார் சைக்கிள், அதை யூஸ் பண்ணி போய் எடுத்துட்டு வந்துடுமா, அப்படியே எனக்கு பசிக்குது ஏதாவது வாங்கிட்டு வரியா அப்படின்னு மாயா கேட்டோன்னே, சரி கண்டிப்பா வாங்கிட்டு வரேன்ட்டு இவன் கிளம்பி போக, இவளுக்கு போர் அடிச்சோன்னா ஃப்ரெண்டுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. எல்லா விஷயத்தையும் சொல்றா, நாங்க இது மாதிரி ஆர்கன்ல இருக்கோம், கார் ரிப்பேர் ஆச்சு பட் ரொம்ப ஹாப்பியா இருக்கும், இது மாதிரி ஒரு பிளசண்டான மூமெண்ட்டை நாங்க என்ஜாய் பண்ணதே இல்ல, இந்த இடம் அப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு அவகிட்ட பேசிட்டு இருக்கும் போதே திரும்பவும் கதவு தட்டுமா. இவ கதவு கிட்ட போய் யார் என்னன்னு கேக்குறா. திரும்பவும் டேமரன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னு, நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே டேமரன் எல்லாம் யாரும் கிடையாது அப்படின்னு இவ பதில் சொல்லிட்டு கதவு மட்டும் திறக்கல, பீப் கோல் வழியா வெளியில பாத்துட்டு இருக்கா. மாயா உள்ளுக்குள்ள இருந்து தாப்பாலையும் போட்டுறா. திரும்பவும் படப்படப்படன்னு கதவு தட்டுது. திரும்பவும் இவ பீப் கோல் வழியா வெளியில பாக்குறாங்க. அந்த சமயத்துல யாருமே இல்ல, யாரு என்ன வேணும்னு கேட்டுட்டு திரும்பவும் பீப் கோல் வழியா வெளியில பாப்பா. அதே பொண்ணு நின்னுட்டு இருக்கா. டக்குன்னு பீப் கோல மூடுவாளா, இவ பயந்து போய் பின்னாடி வந்துட்டு சைலண்டா நின்னுட்டு இருக்கும் போது இங்க டேமரன் இருக்காளா அப்படின்னு கேட்டோன்னு, இங்க யாரும் இல்ல ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்ல, திரும்பவும் வந்து எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு கேக்கும் போது இவ பின்னாடி யாரோ நடந்து போறாங்க, அப்படியே நமக்கே தூக்கி வாரி போடும் பாருங்க. இவ மட்டும் தனியா இருக்கா, அதுவும் கதவு பக்கத்துல நின்னுட்டு வெளியிலேயே எட்டி பாத்துட்டு இருக்கா. யாரும் இல்லன்னு திரும்பவும் வீட்டுக்குள்ள போயிட்டு அதே பதற்றத்தோட சிங்க் ரஸ்ரம் ஆன் பண்ணி விட்டுறா. நம்ம வேஸ்ட் எல்லாம் சிங்க்ல போட்டோம்னா அதை அரைச்சி கூழா கீழே தள்ளிடுங்க, அது மாதிரி மிஷின் ஆன் பண்ணிட்டு பயந்துடுறா. அப்புறம் சோஃபால போய் உட்காந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும் போது போன் எங்க அப்படின்னு தேடி தேடி பாக்குற, போனை காணும். அவ வச்ச இடத்துல போன் இல்லாம வேற ஒரு சேர் மேல இருக்குங்க, அதை எடுத்து ரேயானுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு
கூப்பிட்டு அவன் வந்து ஒரு பாம்ப்ளெட்டை முறைச்சுக்கிட்டே எடுத்து கொடுக்க அதே எடுத்து இவன் கிட்ட நீட்டணும்னு இல்ல மத்தியானமே நான் இதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நிக்கிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் போர் அடிக்கிறேன்னு வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு பியானோ இருக்குங்க அதை எடுத்து வாசிச்சுட்டு உட்காந்துருப்பாளா. அந்த சமயத்துல ஏதோ ஒரு சத்தம் படையில யாரோ இறங்குற மாதிரி இருக்கு கிரிக் கிரிக்னு கேட்டோம்னா டக்குன்னு திரும்பி பாக்குறா யாருமே இல்ல எல்லாம் நம்ம பிரம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அப்போ நமக்கு அப்படியே தூரத்துல இருந்து அவ பியானோ வாசிக்கிறத காட்டுவாங்க. அவ பின்னாடியே ஒரு சேர் கிடக்கும் அதுல மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கான் இவ்வளவு முறைச்சு பாத்துட்டு இருக்கான் டக்குன்னு காணா போயிடுறாங்க. அடுத்து இவ குளிக்கலான்னு போறான் அந்த இடத்துல இவ பக்கத்துலயே நின்னு இவ தலைக்கு ஷாம்பு போட்டுட்டு இருக்கும் போது வாஷ் பண்ணுவான் பாருங்க தூக்கி வாரி போடும் இவ ஷாம்பெல்லாம் கழுவிட்டு யாரும் நம்ம பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு திரும்பி பாப்பா பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. வெளியில வந்து தலையை காய வச்சுட்டு இருப்பான் ட்ரையர்ல. அந்த சமயத்துல தூரத்திலேயே இந்த வீட்டை காட்டுறாங்க டக்குன்னு பவர் கட் ஆகுமா இது வேறையா அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்கும் போதே ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் வருதுன்னு தன்னோட மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணி இப்படியே சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அந்த வீட்டுல ஒரு ஒரு இடமா தேடி பாக்குறா எதையுமே காணும். ஒரு க்ளோசட் மாதிரி இருக்குங்க அதுல நிறைய ட்ரெஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்தவ நிறைய மாஸ்க் இருக்கிறதையும் பாக்குறா. அதோட இன்னொரு ரூம் போய் செக் பண்ணி பார்க்கும் போது அங்க ஃபியூஸ பாத்துறாங்க. அந்த சமயம் பார்த்து போன் கீழே விழுகுமா கீழே விழுந்த போன் எடுத்து ஃபியூஸ் போடலான்னு பாப்பா பாருங்க. அந்த இடத்துல மாஸ்க் போட்டு யாரோ ஒருத்தவங்க நிக்க அல்லறி அடிச்சுக்கிட்டு ஓட்டமா ஓடி ஒரு சின்ன ரூம்குள்ள கதவு மூடிக்கிட்டு ஒளிஞ்சுக்கிறா. அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க வெளியில நடந்து வர சவுண்ட் கேக்குது. ஒவ்வொரு கதவா திறக்குறாங்க டமால் டமால கேட்டுட்டு இருக்கு. இவ பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல கரெக்டா இவ உட்காந்துருக்க ரூம் யாரோ திறக்க பயத்தோட உச்சக்கட்டத்துக்கே போய் மிரண்டு போய் பாப்பா. அப்ப ரயான் வந்து எதுக்காக இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க என்னாச்சு அப்படின்னு ஃபுட்ட கீழே வச்சுட்டு அவளை ஆசுவாசப்படுத்த டேய் நான் ஒருத்தவங்களை பார்த்தேன் வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்ன கரண்ட் இல்ல நீ எதையாவது பார்த்து பயந்துருப்ப அப்படின்னு சொன்னோன்ன எனக்கு ஃபியூஸ் இருக்க இடங்கன்னு தெரியும் வா லைட்டை போட்டு பாக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. அப்பா வரையும் ஆன் பண்ணிட்டாங்க இங்க பாரு யாருமே இல்ல அப்படின்னு ரயான் சொன்னோன்ன இந்த இடத்துக்கிட்ட யாரும் நின்னாங்க மாஸ்க் போட்டு நின்னாங்க கண்ணெல்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்ன இங்க பாரு இந்த ரூம் கிட்ட நின்னாங்கன்னு சொல்ற அந்த ரூம்ல டிராயிங் தான் இருக்கு அதை பார்த்துதான் நீ பயந்துருப்ப ஸ்மோக் பண்ணியா அப்படின்னு அவளை கேட்டோன்ன ஆமா நான் ஸ்மோக் பண்ண முன்னாடி பண்ண அதனால என்ன இப்போ அப்படின்னு கேட்டோன்ன அந்த கிரக்கத்துல நீ எதையோ பார்த்து பயந்துருக்க ஒண்ணும் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்ப படப்படப்படன்னு சத்தம் கேக்குமா. இந்த பொண்ணுக்கு வேற வேலை இல்ல சும்மா வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ரயான் போய் கதவு திறந்தா கதவு கிட்ட யாருமே இல்லங்க. ஆனா காட்டுக்கு நடுவுல நிக்கிறது நல்லா தெரியுது. அந்த பொண்ணு எனக்கு ஒரு வழி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போர்ஸா போய் ஏய் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அந்த பொண்ணு குடுகுடு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட ஓடிட்டா. நான் மிரட்டினதுல பயந்து ஓடிட்டா இனிமே கதவு தட்ட மாட்டா வா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க சந்தோஷமா சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரயான் சாஸ் எல்லாம் கீழே கொட்டிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு உனக்கு சாஸ கூட ஒழுங்கா வச்சு சாப்பிட தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயெல்லாம் தொடச்சு விடுறா. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் பர்கரை கடிக்க கடிக்க சாஸ் கீழே சொட்ட இங்க பாரு எவ்வளவு சாஸ வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டேபிள் மேல பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கொஞ்சம் டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அதுல ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. என்னடா அது சொற்ற சத்தம் கேக்குது அப்படின்னு இவன் பர்கரை குடிஞ்சு செக் பண்ணி பாக்குறான். பர்கர்ல இருந்து சாஸ் தொட்டல என்ன சொட்டுது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா ரத்தம். அவங்க டேபிள் மேல வச்சிருந்த ஃபுட் எல்லாம் சதுரி கிடக்க பொறுமையா ரெண்டு பேரும் அண்ணாந்து பாக்குறாங்க. மேல யாரோ ஒருத்தவங்க கோழி அறுத்து அப்படி மாட்டி விட்டுருப்பாங்களா. ரெண்டு பேரும் ஃபாஸ்டா ஓடி போய் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூட மாயா பயந்துகிட்டே கதவு பூட்டிட்டு இருப்பா. அந்த சமயத்துல ஒரு ஆக்ஸ் அப்படியே கதவை வெட்டிக்கிட்டு வெளியில வந்து நீட்டிட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே பயந்து ஓடுறாங்க. திரும்ப திரும்ப வெளியிலேருந்து ஒருத்தன் கதவை கோடாலியாலே வெட்டிட்டு அந்த ஓட்ட வழியா உள்ள பாப்பாம் பாருங்க. அவன் தலையில ஒரு மாஸ்க் வேற போட்டிருக்கும். பார்த்து பயந்து போய் உங்க வீட்டு ஃபுல்லா ஓடி எங்க ஒளியறதுன்னு தெரியாம அந்த ஃபியூஸ் போட்டாங்க இல்லையா அது பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும் அங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூம்குள்ள இருக்க கதவுல பார்த்தா ஹெல்லு ஹெல்லோன்னு எழுதிருக்கு. உங்க ரெண்டு பேரும் மூச்சு புடிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்க வெளியில பாட்டு பாட ஆரம்பிக்குதுங்க. அதே சமயத்துல அந்த மாஸ்க் போட்டவனும் இவங்க உட்காந்துருக்க கதவு கிட்ட வந்து அந்த ரூமோட கதவை உடைப்பானா பெரிய ஓப்பனா போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் உள்ள இருக்கிறத பாத்துட்டு அவன் பாட்டுல போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டு பாடுற சத்தமும் ஆஃப் ஆனோன்னு அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா வெளியில மோட்டர் சைக்கிள் இருக்குல்ல அதை எடுத்துட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு இவங்க பொறுமையா அடிமேல அடிய வச்சு அந்த வீட்டுல இருந்து தப்பிக்க பாப்பாங்க. அப்ப போன் எடுத்துட்டு வரேன்னு ரயான் தன்னோட போன் எடுத்து பாப்பான். அதை அந்த கில்லர் உடச்சு அதுல ஸ்மைலி ஃபேஸ் போட்டு வச்சிருப்பான். இனிமே இந்த போன் யூஸ் ஆகாதுன்னு அங்கேயே போட்டுட்டு உங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு தப்பிக்கிறாங்க. வெளியில போய் பைக்ல ஏறலான்னு பாப்பாங்க. திடீர்னு பைக் வேடிக்குமா. கொஞ்ச தூரத்துல அந்த மாஸ்க் போட்ட பெட்ரோல் கேன கீழே போட்டுட்டு இவங்களை நோக்கி வர பாக்குறான். திரும்பவும் வீட்டுக்குள்ள ஓடு. ஓடி போய் இன்னொரு ரூம்குள்ள பூட்டிக்கிறாங்க. வெளியில அந்த மாஸ்க் போட்டவன் திரும்பவும் பாட்டை ஆன் பண்ணிட்டு இன்னொரு மாஸ்க் போட்ட லேடி அதே வீட்டுல இருப்பா இல்லைங்களா அவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல உட்காந்துட்டு எப்படியாவது இங்க தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு ஒரு வென்ட் இருக்கும் அதை ஓபன் பண்ணி அதை வழியா வெளியில வராங்க. பொறுமையா இவங்க மூவ் பண்ணி மூவ் பண்ணி போக அங்க இருக்க எலி எல்லாம் இவங்களை பயமுத்தும். ஒரு எலி ரயான் மேல ஏறி உட்காந்துருக்கும் பாருங்க. அதை பொறுமையா கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல மாயாவோட கையில ஆணி ஏறுமா அவளால கத்த கூட முடியாம அப்படியே அவஸ்தப்படுவா. அதை பார்த்துட்டு ரயான் பொறுமையா இரு பொறுமையாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது மேல காட்டுறாங்க அந்த மாஸ்க் போட்ட லேடிக்கு. இவ லைட்டா கத்துனது கேட்டுருது. கரெக்டா இவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களோ அதுக்கு மேல வந்து நின்றுட்டு இருப்பா பாருங்க அப்படியே அல்லே இருக்காது. கொஞ்ச நேரத்துல அவ இந்த இடத்த விட்டு நகர்ந்து போனோன்னு மாயா கையில
இருக்க ஆணியை இவன் பொறுமையா புடுங்குறான். அதுல அவளுக்கு பயங்கரமா வலிக்கும், கத்துறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்படி அவளை ஆசுவாசப்படுத்தி அவளை கையில கட்டு போட்டு அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்தவங்க பக்கத்துல ஒரு கேரேஜ் இருக்கும்ல, அங்க ஒளிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி அங்க போகும்போது ரேயான் தடுக்கி கீழே விழுந்துறான். அதுல அவனோட இன்ஹேலரும் கீழே விழ அதை கூட பார்க்காம அந்த ரூம் குள்ள போயிடுறாங்க. அங்க போயிட்டு இங்க ஒண்ணுமே தெரியல, கண்ணே தெரியலன்னு சொல்லிட்டு கையில இருந்த லைட்டர் ஆன் பண்ணா, இவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறதுக்கு பின்னாடியே அந்த லேடி நின்றுட்டு இருப்பாளா, அதை கூட இவங்க கவனிக்க மாட்டாங்க, அதே ரூம்ல இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது, இரு நீ இங்கே இரு, ஒரு ஹண்டர் வேற ஏதாவது இருக்குதான்னு பாக்குறோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடாளி மாதிரி இருக்கும் அதை எடுத்து மாயா கையில கொடுத்துட்டு வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்க போறான். அப்போ அந்த மாஸ்க் போட்டவ மாயா கிட்ட நெருங்கி வர வீலன் கத்துவாளா. அந்த கேரேஜ்ல ஒரு ஜன்னல் இருக்கும், ஆல்ரெடி உடஞ்சிருக்கும். அந்த ஜன்னல் கிட்ட இவன் நகர்ந்து போக வெளியில இருந்து மாஸ்க் போட்டவ மாயாவை பிடிச்சி இழுக்க டக்குன ரேயான் ஒரு கண்ணோட வந்து அந்த மாஸ்க் போட்டவனும் சுட்டுறான். அவன் அங்க இருந்து ஓடிடுறான். பட் மாயாவுக்கு அப்படியே அந்த அதிர்ச்சி போகவே இல்லைங்க. திரும்பவும் அவளை ஆசுவாசப்படுத்திட்டு எப்படியாவது இங்கே நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பொறுமையா அந்த கேரேஜை விட்டு வெளியில வந்து அப்படியே மூவ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. கும்மிருட்டா இருக்கும், ஒரு சத்தம் இருக்காது. அந்த நேரத்துல அந்த வீட்டுல கோழி கூட வளர்ப்பாங்க, அது இவங்க வரதை பார்த்துட்டு பொக்கு பொக்குன்னு சத்தம் போட அந்த மாஸ்க் போட்டவளுக்கு நல்லா தெரியுது. இவங்க அந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ வர மாதிரி இருக்கும், இரு நான் அவனை சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பொறுமையா கண்ணு எடுத்துட்டு போய் பொக்குன்னு சுட அதுல அந்த மாஸ்க் போட்டவனும் கீழே விழுந்துடுறான். நான் சுட்டுட்டேன் மாயா, அவனை சுட்டுட்டேன், அவனை கொண்டுட்டேன், கவலைப்படாத வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து காமிச்சா அவன் மாஸ்க் போட்ட அந்த கில்லர் கிடையாதுங்க. இவங்க ஃபிரிட்ஜ் ரிப்பேர்னு கால் பண்ணாங்க இல்லையா, அதை ரிப்பேர் பண்ண வந்தவனும் சுட்டுட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல உட்காந்து அழுவாங்க. என்ன வழி இல்ல, இவனோட கார் எடுத்துட்டு எஸ்கேப் ஆலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கீ எடுத்துட்டு கார்ல ஏறிடுறாங்க. காரை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள பக்கத்துல ஒரு லைட் எரியுமா, என்னன்னு பார்த்தா அந்த கில்லர் இன்னொரு ஜீப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இவங்க காருக்கு பக்கத்துலயே அந்த கார் நிக்குது. நேரா எடுத்துட்டு வந்து இவங்க ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள மோதுவானா, அப்படியே விடாம மோதிட்டு இருக்கான். மோதுன மோதுல அந்த காரே ஸ்டார்ட் ஆலங்க. இவங்களால அந்த கார் எடுத்துட்டு போக முடியாது, ஆல்ரெடி கதவெல்லாம் உடஞ்சிருச்சு. ரேயானோட காலும் அதுல மாட்டிக்கும். நீ எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போ அப்படின்னு சொன்ன, நான் உன்ன விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவட முடிக்க, இல்ல நீ போய்தான் ஆகணும் அப்படின்னு அவளை அனுப்பி வச்சிடறான். அவளும் தப்பு தப்பு அங்கே இருந்து ஓடிடுறா. ஆனா அந்த கில்லர் விடாம ஆக்சிடென்ட்ல இருந்து ரேயான் கார்ல மட்டும் மாட்டிட்டு இருக்கான் இல்லைங்களா, அவனோட ஃப்ரண்ட் கண்ணாடியில வெட்ட ரேயான் சும்மா இல்லாம கையில இருக்க துப்பாக்கி எடுத்து அவனை பார்த்து சுடுறான். சுட்ட உடனே அந்த கில்லர் காட்டு பக்கமும் ஓடிடுறாங்க. இந்த கேப்ல இவ போனா இல்லைங்களா, போனவோ ஒரு சத்து கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல இந்த மாஸ்க் போட்ட லேடி இருக்கா இல்லைங்களா, அவ மாயாவை தேடிட்டு இருப்பா. அப்படியே மாயா பொறுமையா அந்த சித்தக்குள்ள அப்படியே மறைஞ்சுக்கிறா. முகம் மட்டும் தான் வெளியில இருக்கு. மாயா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான அந்த கில்லர் லேடி கண்ணாலே தேடி தேடி பாக்கும், ஏதாவது அசைவு வருதான்னு பாக்கும். மாயா மூச்சை புடிச்சிட்டு அதே இடத்துல படுத்திருப்பா. அந்த கில்லர் லேடி போனதுக்கு அப்புறம் அந்த மெக்கானிக் ஒருத்தவன் தான் இல்லைங்களா, அவனோட கார்ல இருந்து ஒரு மொபைல் எடுத்திருப்பா மாயா. அந்த போன்ல இருந்து 911 கால் பண்ணா அவங்க எடுத்துட்டு, எனக்கு சரியா சிக்னல் கிடைக்கல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல புரியல அப்படின்னு அந்த லேடி சொல்ல, நான் மாட்டிக்கிட்டேன், ரெண்டு கில்லர் எங்களை கொல்ல வராங்க, நாங்க இது மாதிரி இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னு, மேம் நீங்க பேசுறது புரியல அப்படின்னு 911 ரிப்ளை வர, இவ்வளவு சிக்னல் வருமான அந்த இடத்துல இருந்து லைட்டா எந்திரிச்சு அப்படியே சிக்னலை தேடுவா பாருங்க. டக்குன்னு மாயா பயப்படுறா. என்ன ஏதுன்னு பார்த்தா இவ பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்க, அதுவும் எலும்பு கூட கிடக்கும். அதை பார்த்துட்டு பயந்தவ போலீஸ் கிட்டயும் சொல்றா, பட் அவங்களுக்கு சரியா சிக்னல் இல்லாம கால் கட் ஆயிடுது. அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு திப்பு திப்புன்னு ஓடுவாளா, காட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு மரத்துக்கிட்ட ஒளிஞ்சுக்கிறா. அந்த கில்லர் லேடி இருக்காளான்னு அந்த மரத்துல இருந்து காடு முழுக்க கண்ணால தேடி பாப்பா. அப்ப ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் அந்த கில்லர் லேடி ஒளிஞ்சுக்கிட்டே இவ்வளவு பாத்துட்டு இருப்பா. நம்ம எதையோ பார்த்தமே அப்படின்னு இவ சரியா பாப்பா பாருங்க. திரும்ப அந்த கில்லர் லேடி காணா போயிடுது. இவ இந்த சைடு திரும்பி நிப்பா, பின்னாடி பக்கமாவே அந்த கில்லர் லேடி வந்து பொழிச்சுன்னு ஒரே அற மாயா அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவ்வளவு பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த கில்லர் லேடி போக காட்டுறாங்க. அந்த மாஸ்க் போட்டவன் கையில வேக்ஸ வச்சுக்கிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரத்துல இந்த மாஸ்க் போட்ட லேடியும் தேடிக்கிட்டே இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் ரேயான தேடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு ஆல்ரெடி கால் அடிபட்டு இருக்கும் இல்லையா, அதோட அந்த காட்டுக்குள்ள நொண்டிக்கிட்டே மாயா மாயான்னு கத்திட்டு போறான். அந்த சவுண்ட வச்சு அவங்க கிட்ட இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி வர இவன் அந்த காட்டுக்குள்ள ஒரு பழைய கார் மூடப்பட்ட நிலைமையில கிடக்குங்க, அது பக்கத்துல போய் உட்காடுறான். இவங்க கிட்டதான் இன்ஹேலர் இல்லையே, சோ பக்கத்துல இருக்க ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கும், அதை எடுத்து ஊத்திட்டு அதை முறுக்கு முறுக்குன்னு முறுக்கி அதுல இருந்து வர காத்த அப்படியே சுவாசிப்பான். கொஞ்சம் அவனுக்கு மூச்சு விட முடியும். அந்த இடத்துல இருந்து அவன் எழுந்து போக இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு அந்த கில்லர் அந்த கார் கிட்ட வந்து பாக்குறான். ரேயான் பொறுமையா போய் அந்த மாஸ்க் போட்ட லேடியோட தலையிலேயே கண்ணை வச்சிடறான். வச்சவன் பொட்டுன்னு சுடுவானா, அதை விட்டுட்டு அவகிட்ட பேச்சுவார்த்தை வேற நடத்திட்டு இருப்பான். அவளோ மறுபேச்சு எதுவும் பேசாம ஆக்ஷன்லயே பதில் சொல்வான். அதை பார்க்கும் போது நமக்கே கடுப்பா இருக்கும். அந்த சமயம் பார்த்து இந்த ஆக்ஸ் வச்சிருந்த கில்லர் டக்குன்னு ரேயானை தாக்கிடறான். இப்ப வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, பாட்டு ஓடிட்டு இருக்கு, ரெண்டு பேரையும் சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்காங்க. மாயா சுயநினைவுல இருக்கா, ஆனா ரேயானுக்கு சுயநினைவே இல்லைங்க. அவனுக்கு சுயநினைவு திரும்புற வரையும் ரேயான் ரேயான்னு கூப்பிட்டே உட்கார்ந்துருக்கா. அவனுக்கு முழிப்பு வந்த உடனே மாயா அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்மள புடிச்சிட்டாங்க, நம்ம சாக போறோம் அப்படின்னு சொன்னோட ரெண்டு பேருக்கும் ஒரு சேர அழுகு வரும் பாருங்க, பார்க்கும் போதே கொடுமையா இருக்கும். அந்த சமயத்துல ரேயான் மாயாவை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்க, அவளும் அழுதுகிட்டே ஆமான்னு சொல்றா. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அந்த மாஸ்க் போட்டவ சதக்குன்னு ரேயான குத்திடுறா. அப்பதான் காட்டுறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேர்
இல்லங்க, மூணு கில்லர். கதவை தட்டி டிஸ்டர்ப் பண்ணால அவளும் ஒரு கில்லர் தான். மூணு பேரும் லைன்ல நின்னு அப்படியே பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த மாஸ்க் போட்டவன் ரேயனோட பின்னாடி வந்து ஒரே எத்து விட அவன் கீழே விழுந்து அதே இடத்துல இறந்துடுறான். அவன் இறக்குறத பாத்துட்டு மாயா துடி துடிச்சு போறா. ஏண்டா எதுக்காகடா எங்களை புடிச்சு புடிச்சு சித்திரவதை பண்றீங்க, ஏன் இதெல்லாம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த மாஸ்க் போட்டவன் பொறுமையா மாயா கிட்ட வந்து நீங்க இங்க இருக்கீங்கல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த மாஸ்க் போட்டவன் கத்திய பக்கத்துல இருக்கவள்கிட்ட வாங்கி மாயாவோட அடிவயத்திலே குத்துறான். திரும்பவும் ரேயனுக்கு நடந்த மாதிரி அவளோட பின்னாடி போய் சாரோட அவளை ஒரே எத்து ரெண்டு பேரும் கீழே விழுந்திருப்பாங்க. மாயாவுக்கும் ஆல்மோஸ்ட் உயிர் போயிட்டு இருக்கும். ரெண்டு பேர் உடம்புல இருந்து தொப்ப மாதிரி அப்படியே ரத்தம் மிதந்துட்டு இருக்கும். அந்த சமயத்துல போலீஸோட சைரன் கேட்டோன்னு இவங்க மூணு பேரும் கேஷுவலா அவங்க கொள்ள யூஸ் பண்ண ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போறாங்க. வெளியில போய் அவங்களோட ட்ரக் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி போட்டு அவங்க பாட்டுல கேஷுவலா ஏறி உட்காந்து அந்த இடத்த விட்டு போக ஃபைனலா போலீஸோட ஜீப்பும் இந்த வீட்டை நோக்கி வருது. அடுத்த சீன்ல மாயாவை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. அவளுக்கு சுய நினைவு லைட்டா திரும்புது. டு பி கண்டினியூ.